தமிழ் மண்ணிற்கும் தமிழ் மாணவர்களுக்கும் வணக்கம். இது உங்களுடைய தமிழ் டிராக் டெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, லெவன்த் ஸ்டாண்டர்டுக்கான மேக்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தம்பி தங்கச்சிங்களாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ரொம்ப மன்னிச்சுக்கோங்கப்பா என்ன. ஸோ கொஞ்சம் வந்து அண்ணனுக்கு காலேஜில் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருந்தது, அந்த ஒரே ஒரு காரணத்தினால தான் என்னால் வீடியோ போட முடியல. கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க தம்பி தங்கச்சிங்களா, ஓகேவா? ஓகே, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் மேக்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே இந்த பிடிஎஃபில் இருக்கும், ஓகேவா? ஸோ வேறு என்ன சொல்கிறது, மேக்ஸை பொறுத்தவரையும் இம்பார்ட்டன்ட் கொஷின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்பீட்டேட்டிவ் கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஓரளவுக்கு தெரியும் நமக்கு இந்த கொஷின் பார்த்தா இது கேட்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? ஸோ அதனால் அண்ணன் என்ன சொல்ல வரேன்னா, இம்பார்ட்டன்ட் கொஷினை மட்டும் நம்பிட்டு போயிடாதீங்க தம்பி தங்கச்சிங்களா, தயவு செஞ்சு போயிடாதீங்க மேக்ஸை பொறுத்த வரையும். அதுக்கப்புறமா என்ன வந்து நீங்கள் கழுவி கழுவி ஊற்றுவீங்க எனக்கு தெரியும், சரியா? ஸோ அதனால் நான் சொல்கிறது, யூனிட் வைஸ் ப்ரிப்பரேஷனை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷினுக்கு வந்து அப்போ உங்களுக்கு எதாவது தெரியலைன்னா இம்பார்ட்டன்ட் கொஷினை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷினை மட்டுமே நான் படிச்சுட்டு போனேன்னா, ஆனால் வந்துட்டு நான் வந்துட்டு 80 above எடுக்கணும் அப்படின்லாம் சொன்னீங்கன்னா மேபி த லக்கு ஒர்க்ஸ். ஸோ லக்கு மூலயமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேருந்தே ஃபுல் கொஷின் கூட கேட்கலாம், அதெல்லாம் சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் ஒர்க் ஆக வாய்ப்பு இருக்குது, ஓகேயா? அதை விட்டுட்டு சம்டைம்ஸ் இந்த கொஷின்ஸ்லேருந்து 50 marks தான் கொஷின் கேட்பாங்க. மோஸ்ட்டாக இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்தாலே 50 above எடுத்துடலாம். எனக்கு கேட்டிங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷினில் ஏன்னா ப்ரீவியஸ் கொஷின்ஸ்லேருந்து தான் எடுப்பாங்க, அதுவும் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப நாள் கழித்து 10th public கூட எழுதாமல் வந்ததுனால உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் கேட்டிருப்பாங்க, ஓகேவா? அந்த மாதிரி வேணா யோசிச்சு வேணா பண்ணலாமே தவிர பாஸ் ஆகிறோம். எனக்கு வந்துட்டு சப்போஸ் நான் ஃபுல்லாக படிச்சுட்டேன், எனக்கு வந்து சில கொஷின் இந்த கொஷின் வரலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும், இல்லைனா நான் பாஸ் ஆகணும், பாஸ் ஆனால் போதும், ஆவரேஜ் மார்க்கே தான் போதும் அப்படின்றவங்க இந்த கொஷின் பேப்பரை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நீங்கள் 11th படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் ஓகே, இந்த கொஷின் பேப்பர் ஃபுல்லாக தரவு பண்ணிக்கோங்க, ஓகேவா? இந்த கொஷின் பேப்பர் மீன்ஸ் இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஒரு லெசனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிட்ட கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ ஒரு லெசனில் கம்மியாகவும் ஒரு லெசனில் அதிகமாகவும் இருக்குது. ஸோ 15 கிட்ட கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ப்ராப்ளமேட்டிக் பெருசாக இருக்குது பார்த்தீங்கன்னா கொஷின், அந்த மாதிரி கொஷின்லாம் பார்த்துக்கோங்க. மேபி அது கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். மேட்ரிசஸ் நம்மளுடைய இடம்ப்பா. ஸோ மேட்ரிசஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க இதில் இருக்க கொஷின்ஸ் எல்லாத்தையுமே. ஆல்ரெடி 11th நான் அப்லோட் பண்ண மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது, எனக்கு தெரியலை நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணேனா இல்லையான்ட்டு, பட் இந்த PDF கொஞ்சம் எனக்கு பிடிச்சிருந்தது அதனால தான் அப்லோட் பண்ணேன், ஓகேவா? ஸோ இதில் இருக்க சம்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல்ண்ணா நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேண்ணா, என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. எங்கள் ஸ்டாஃபே வந்து எங்களுடைய டீச்சரே வந்து எனக்கு சொல்லிட்டாங்க இந்தந்த கொஷின் தான் வரும்ன்ட்டு. நான் எழுதி வச்சுருக்கேன், நான் உங்களை அனுப்பி விட்றேன், நம்ம பசங்க எல்லாருமே நம்ம பிள்ளைங்க எல்லாருமே ஷேர் பண்ணி விடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா, யுவர் ஆல்வேஸ் வெல்கம்டா தம்பி தங்கச்சிங்களா, ஓகேவா? ஸோ தயவு செஞ்சு அப்படி இருந்தீங்கன்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் ஆகிட்டு அந்த டெலகிராம் குரூப்லேருந்து எனக்கு டைரக்ட் மெசேஜ் பண்ணுங்கள், அதை வந்து அனுப்பி விட்டிங்கன்னா நம்ம டெலகிராம் குரூப்லேயும் அப்லோட் பண்ணிட்டு நம்ம யூடியூப்லேயும் போடலாம். கிரெடிட் வந்துட்டு உங்களுக்கு தான் கண்டிப்பாக, ஓகேவா? அது வந்து அனுப்புனே நீங்கள் தான், உங்களுக்கு தான் அந்த கிரெடிட்டு. ஸோ அவ்வளோதான் தம்பி தங்கச்சிங்களா, இப்போயே நல்லா படிக்க ஆரம்பிங்க. இதிலே பார்த்தீங்கன்னா 2 marks 3 marks எல்லாமே கீழே கொடுத்துருப்பாங்க. இது 1 marks கொடுத்துருக்காங்களா என்ன என்னத்துலாம் 1 mark மாதிரி இருக்குது. ஓகே, 1 mark சேர்த்து கொடுத்துருக்காங்க, இதை மட்டும் படித்தாலே போதும் போலே. அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன், அப்படிலாம் சொன்னேன்னா ஏன்னா மேக்ஸை பொறுத்தவரையும் என்னால் அப்படி சொல்ல முடியாது தம்பி தங்கச்சிங்களா, ஓகேவா? ஸோ மேக்ஸை பொறுத்தவரையும் அண்ணனால் அப்படி சொல்ல முடியாது, அதுக்காக தான் 2 marks 3 marks எல்லாத்தையுமே இதில் கொடுத்துருக்காங்க. வேலை படிக்கிறவன் மட்டும்தான்டா, படுறா நீ படுறா அவ்வளோதான். ஸோ இன்னும் இருக்க டேஸை ஒழுங்காக போட்டு பார்த்துட்டு படிச்சிங்கன்னா கொஞ்சம் கண்டிப்பாக, கொஞ்சம் இல்லை கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் டைமில் நம்ம போடுறது பார்த்தீங்கன்னா அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகும் பேப்பரில். நான் வந்துட்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், லாஸ்ட் டைமில் நீங்கள் எழுதுறது உங்களுடைய பேப்பரில் எழுதி பார்க்குறது உங்கள் பேப்பரில் ரெஃப்ளெக்ட் ஆகும், கண்டிப்பாக ரெஃப்ளெக்ட் ஆகும். என்னை நம்பி படிங்க, நீங்கள் போடுற கொஷின்ஸ் எல்லாமே வரும், ஓகேவா? ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்னு ஸ்டாஃப் சொல்லியிருப்பாங்க, ஃபஸ்ட்டு புக் வைஸ் ரிவிஷன் முடிச்சுட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின் உங்கள் ஸ்டாஃப் சொன்னதெல்லாம் முடிச்சுட்டு, இப்போ மேக்ஸ் நடத்தும் போதே வந்துட்டு இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா போய் மார்க் பண்ணி வைடா அப்படின்னு இருப்பாங்களா, அதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. அது முடிச்சுட்டு அண்ணன் கொடுத்த PDF எல்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறமா 1 mark வந்துட்டு எக்ஸாமுக்கு ப்ரீவியஸ் டே ஆஃப் டே ஒதுக்கி பார்க்கணும், ஓகேவா? ஆஃப் டே ஒதுக்கி பார்க்கணும். எதுக்கு ப்ரீவியஸ் டே சொல்கிறேன்னா, ப்ரீவியஸ் டே பார்க்கறது நல்லா ஞாபகம் இருக்கும், ஓகேவா? ஒரு பயத்தினாலையும் சரி இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றனாலையும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது ஞாபகம் இருக்கும். அதனால தான் நான் ப்ரீவியஸ் டே பார்க்க சொல்கிறேன். 5 நாள் முன்னாடி பார்த்துட்டு
அதுக்கு அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக மாற்ற போய்ட்டோம், திரும்ப ப்ரீவியஸ் டே ப்ரிப்பரேஷன் தான். அதுக்கு பதிலாக நீங்கள் லாஸ்ட் நாள் மட்டும் பாருங்கள். இப்போதைக்கு 5 மார்க்ஸ்லேருந்து ஆரம்பித்து 5 மார்க்ஸ், 3 மார்க்ஸ், 2 மார்க்ஸ் பாருங்கள். 5 மார்க்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கனாலே 2 மார்க்ஸ், 3 மார்க் அட்டன் பண்ணிடலாம். ஸோ அண்ணனோட மெத்தடாலஜி யூஸ் பண்ணுங்கள், சும்மா சாலிடாக மார்க் அள்ளிட்டு போயிடுங்க, ஓகேவா? ஸோ அவ்வளோதான், வேறு எதுவும் பெருசாக இல்லை. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ணனோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்டு அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் 1K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம், சாரி 1K ஃபேமிலி ரீச் பண்ணிட்டோம். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி தங்கச்சிங்களா, 1K ரீச் பண்ணியிருக்கோம் டெலகிராம்லேயும். ஸோ அதில் அந்த குரூப்பில் ஜாயின் ஆகாத தம்பி தங்கச்சிங்களா ஜாயின் ஆகிக்கோங்க. அண்ட் தென் நல்லா படிடா, ஓகேவா? ஸோ அவ்வளோதான், நல்லா படிங்க, யூ கேன் டூ இட், ஓகே? உங்களால் வந்து கண்டிப்பாக முடியும், நல்ல மார்க் எடுக்கவே முடியும். 11th தானேன்னு ரொம்ப அலட்சியமாகவும் இருக்கலாம் வேணாம், ரொம்பவும் பயப்படவும் வேணாம், ஓகேவா? ஒரு ஆவரேஜாக நம்ம படிக்கணும், நமக்கு இது ஒரு கோல், படித்தா தான் நெக்ஸ்ட் இது போக முடியும்ன்ற மாதிரி வச்சுட்டு போங்க. அட்லீஸ்ட் பாஸ் மார்க்காவது வாங்கிடுங்க. அண்ணன் வந்துட்டு எக்ஸாமில் வேறு எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் அண்ணன் வந்து சொல்கிறான், ஓகேவா? எதுக்குன்னா வந்துட்டு இத்தனை நாள் வந்துட்டு நமக்கு அவ்வளோ தெரியலை அந்த ஸ்ட்ராட்டஜிலாம். இன்றைக்கி வந்துட்டு எங்கள் சார் வந்து சொல்லிட்டு போனார், எங்கள் காலேஜ் ஸ்டாஃப் வந்துட்டு எங்ககிட்ட இந்த மாதிரி செமஸ்டரில் எழுதுங்கடா, எழுதுனா வந்து உங்களுக்கு மார்க் கிடைக்கும்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனார். அது என்ன ஸ்ட்ராட்டஜின்றத அண்ணா உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 11th போகிற நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன், ஓகே? ஸோ ஆல் தி பெஸ்ட்டு தம்பி தங்கச்சிங்களா, நல்லா பண்ணுங்கள், நல்லா படிங்க, அண்ட் டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம்டா, டைமை மட்டும் வேஸ்ட் பண்ணுறாத, திரும்ப கிடைக்காது. நீ இப்போ டைம் நிறையா இருக்குன்னு நினைப்பேன், கண்டிப்பாக நிறையா இல்லை, கம்மியாக தான் இருக்குது, ஓகேவா? ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன்ஸ், நல்லா படிங்க, நல்லா எழுதுங்க. உங்கள் படிக்கிறதோடு எழுதுறதில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ஓகேவா? ஸோ எழுதும் போது பயப்படாமையும் நிதானத்தோடையும் எழுதுங்க, கண்டிப்பாக வந்து டைம் மேனேஜ் பண்ணி கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ அதெல்லாம் பார்த்துப்பீங்க, எவ்வளோ பண்ணிட்டோம் இதை பண்ண மாட்டோமேனு இருப்பீங்க, ஓகேவா? ஸோ அதே தான், எவ்வளோ பண்ணிட்டோம் இதை பண்ண மாட்டீங்களா, எத்தனையோ ரிவிஷன் டெஸ்ட்டு எழுதிட்டீங்க, இதேமாக எழுதிட்டுங்க, ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ, ஹாவ் குட் டே டுமாரோடா. நல்லா உட்காந்து படிக்க ஆரம்பிங்க, நல்லா படிச்சுட்டு நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ ஆல் தி பெஸ்ட், பை யுவர் அண்ணா, பாய்.